அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் கணியரின் அன்பான வணக்கம். பெரியோர்களை வணங்கி நண்பர்களுக்கு உதவிகரமாக இந்த விஷயம் இருக்கணும் அப்படின்றத வேண்டி விரும்பி வயது கம்மியானவங்களை வாழ்த்தி நாம் இந்த கடகராசி ராகு பேச்சு பலன்களை பார்க்க இருக்கோம். 12 இடத்துல ராகு இருந்ததுனால பெரிய பாதிப்பு இல்லை. அதனால் செலவுகள் நிறையா இருந்தாலும் கூட அது உங்களுக்கு தேவையான செலவுகளும் உங்கள் மனசு ஆறுதல் பண்ணுற செலவுகளமாகவே இருந்துச்சு. இப்போ அதுவுமே குறையப்போகுது. எப்படின்னா 11 இடத்துல ராகு மாறி ஒரு பெரிய சிறப்பான கிரகம், வேறு எந்த கிரகமுமே கிடையாது. பொதுவாக நீங்கள் ஒரு விஷயம் வெற்றி பெறணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கிற வேண்டியது எதுவுமே தெரிய வேணாம், உங்களுக்கு ஜாதகமே தெரிய வேணாம். நிறைய ஆப்கள், அதாவது சாஃப்ட்வேர்லாம் நிறைய இலவசமாக கிடக்குது. அதை எடுத்துக்கிட்டு ராகுக்கு 3 இடம் லக்னமாக இருக்கிற மாதிரி ராகு நிற்கிற ராசியிலேருந்து கோச்சார ராகு தான் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ரிஷபராசியில் இருக்கார். ரிஷபராசி கடக லக்னத்தை எடுத்து நீங்கள் எந்த காரியம் வேணால் செய்யுங்க, அந்த காரியம் 100% வெற்றி பெறும். அப்போ அந்த காரியங்களுக்கே வெற்றியை தரும் பொழுது கடகராசிக்காரவங்களுக்கு அற்புதமான பலன்களில் இருக்கார், மிகச்சிறந்த பலனில் இருக்கார் கடகராசிக்கு. அதே மாதிரி கேது அவங்களுக்கு ஞான காரகன், ஞானஸ்தானத்தில் இருக்கார். அப்போ ஞானம் ரொம்ப சிறப்பாக கிடைக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரவங்க இப்போ வீடு வாங்க போனீங்கன்னா உங்களுக்கு வீடு எங்கே இருக்கும், வழிவீடு விநாயகர்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு வடக்கு ராசி, உங்கள் நீங்கள் வாங்க போகிற வீட்டுக்கு வடக்கு பகுதியில் ஒரு விநாயகர் கோயில் வரும். அல்லது விநாயகர் கோயிலில் இருந்து நீங்கள் தெற்கு பகுதியில் வீடு வாங்கணும், விநாயகர் கோயிலில் இருந்து தெற்கு பகுதியில் வீடு வாங்கணும். பொதுவாக உங்கள் வீட்டிலேருந்து வடக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் கோயில் வரும். அப்போ இந்த விநாயகரை நீங்கள் சந்திக்கும் பொழுது இதுவரை வீடு வாங்க முடியல, வீட்டில் பிரச்சனை, அதே மாதிரி லோன் கட்ட முடியாமல் இருந்துச்சு அப்படின்றவங்கெல்லாம் இந்த கடகராசிக்காரங்க வடக்கு பகுதியில் இருக்க விநாயகர் கோயிலில் போய் வழிபாடு செஞ்சு பாருங்கள், அற்புதமான பலன்லாம் கொடுப்பார், ஒரு சிறப்பான பலன்லாம் கொடுப்பார். 5 இடம் என்பது புத்திசாலித்தனம். 4 இடம் வித்தை. 5 இடம் புத்தி. அப்போ புத்திசாலித்தனத்தில் கேது இருக்கலாம். என்ன, யாருக்கு பிரச்சனை தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக திருமணமானவங்களுக்கு திருமணத்தில் அந்த குழந்தை பாக்கியத்தில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும். ஆனால் பழைய திருமண தம்பதிகளுக்கு இப்போ தான் குழந்தை பாக்கியம் ஏற்படும். 5 இடம் புத்திர பாக்கியம். அந்த புத்திர பாக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறவர், களைச்சு விடுவார், களைச்சு விடுறவர் அந்த ராகு கேது. 5 இடத்துல கேது இருக்கும்போது புத்திர பாக்கியம் இந்த புதுசாக ஏற்படுறவங்களுக்கு அதையும் தடுமாற செய்வார். இல்லாதவங்களுக்கு அந்த தடுமாற்றத்தை இதுவரை கிடைக்காதுன்னு இல்லை, இனிமேட்டு கிடைக்காது அப்படின்னு முடிவு வந்தவங்களுக்கு கூட இந்த புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கான கேது வந்து ஒரு நல்ல ஸ்தானத்தில் நின்று கொடுக்க போகிறாரு. செவ்வாயோட வீடு தான் இருந்தாலும் உடம்பை வந்து நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துவார். அதனால் மருத்துவத்துக்கு காரகன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஸ்வின் நட்சத்திரத்து தான், அது கேது ஒன்றுடைய அதிபதி தான். அதனால் மருத்துவம் மூலமாக நீங்கள் முயற்சி பண்ணுபவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றியும் காத்திருக்கிறது. சரி, இவங்களுக்கு 11 இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால தனித்தனியாக நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தொழிலாளர்களுக்கு நல்லாயிருக்கும், லாரி ஓட்டுறவங்களுக்கு நல்லாயிருக்கும், பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும், காய்கறி வச்சுருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும், ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு நல்லாயிருக்கும், அரசியல்வாதிகளுக்கு நல்லாயிருக்கும், இப்படி எல்லாமே சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவங்களுக்கு மட்டும் ஒரே வார்த்தை, யாரெல்லாம் கடகராசியோ அவங்களுக்கெல்லாம் 100% வெற்றி உண்டு. மற்றதெல்லாம் சதவீதம் குறைக்கலாம் வேண்டியதில்லை. நீங்கள் இப்போ செய்யக்கூடாத வேலைகள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்களில் மட்டும் இப்போ புதிய முயற்சி பண்ணக்கூடாது, அதை மட்டும்தான் உங்களுக்கு தடுமாற்றம் கொடுக்கும். செவ்வாய் அப்படின்னா தோட்டம், நிலம். 5 இடம் அப்படின்னா தாத்தா. இங்கே தாத்தாவோட நிலத்தில் கேது வந்து உட்காந்துருக்காரு. அப்போ இங்கே வில்லங்கம், கேதுன்னா வில்லங்கம், வழக்கு, அதை கொண்டு விட்டுருவார். அதனால் இப்போ கடகராசிக்காரங்க மட்டும் நீங்கள் எந்த விஷயத்திலையும் பூர்வீக சொத்தில் மட்டும் கை வைக்க வேண்டாம். மற்ற எதை செஞ்சாலும் உங்களுக்கு கட்டாயம் வெற்றி நிச்சயம். பரீட்சையில் தோத்தவங்கள்லாம் கூட ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இதுவரை பிஸ்னஸில் தோத்தவங்க அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் எப்போதுமே இந்த கேது வந்து இனிமேட்டுக்கு 18 கழிச்சு தான் உங்களுக்கு வரும். அப்போ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு 18 முன்னாடி தான் அந்த ராகு இருந்து, அந்த 11 இடத்துல ராகு இருந்து உங்களுக்கு 18 முன்னாடி இப்போ தான் வந்திருக்கார். அப்போ அந்த 1.5 அவர்னால் என்னென்னலாம் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுப்பார். ஏன்னா ராகு என்பவர் போகக்காரகன், எதையும் நீண்ட விஷயங்களை செஞ்சு கொடுக்கக்கூடியவர். அவர் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தொடர்ச்சியாக இருக்கும்.
அதாவது மற்ற கிரகங்கள்லாம் ஒரு முறை கொடுக்கறதோடு நிப்பாட்டிக்கிடுவாங்க, ஆனால் ராகு மட்டும் தொடர்ந்து நற்பலன்களை வணங்கிக்கிட்டே இருப்பார். அதே மாதிரி கெடுபலனும் தொடர்ந்து கெடுபலனாவே கொடுப்பார். எப்படி கொடுப்பார்னா, கொடுத்து கெடுப்பவர் ராகு, அதை மட்டும் கவனத்தில் வச்சுக்கணும். ஆனால் உங்களுக்கு இந்த பயம்லாம் வேண்டியதில்லை. ராகு அற்புதமான லாபஸ்தானத்தில் சுக்கரனோட வீட்டில் இருக்கிறதுனால நீங்கள் நிலம் வாங்கிறது, வீடு கட்டுறது, நகை வாங்கிறது, இது வருதி பட்டு ஆடை நான் எடுக்கவே இல்லைன்னு சொல்கிறவங்க கூட அற்புதமான பட்டாடை கிடைக்கும். அந்த அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு ராகுவாக உங்களுக்கு அமைஞ்சிருக்காரு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைத்து விஷயங்களையும் வெற்றி பெறணும்னு சொல்லி வாழ்த்தி பெரியோர்களை வணங்கி சிம்மராசியில் சந்திப்போம். நன்றியும் வணக்கங்களும்.